அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத் பேசுகிறேன். நம்ம வந்து ஒருவருடைய லக்னத்துக்கும் பர்த்து சீக்ரெட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பொதுவான பலன்கள் தான் பார்க்குறோம். ஆக்சுவலி மேஷத்துலேருந்து இன்றைக்கி நம்ம கன்னி லக்னம் பார்க்குறோம். மேஷ லக்னம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ரிஷப லக்னம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிற மாதிரி தான் நம்ம லக்னத்தில் பிறப்போம். இப்போ அப்படி ஒரு லக்னத்தை நம்ம பார்க்க போகிறோம், கன்னி லக்னத்தை பார்க்க போகிறோம். ஸோ கன்னி லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா புதன். ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி. முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்களை மட்டுமே அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். ரொம்ப வந்து நுட்பமான அறிவு, மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். மேக்சிமம் பத்திரிக்கை துறை, பிரிண்டிங் துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, இந்த மாதிரியான துறையெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் வியாபார யுக்தியை நல்லா கையாளக்கூடிய திறமையுடைய லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி லக்னம் சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய டிராபேக் என்னென்னா, கன்னி லக்னத்துக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நிச்சயமாவதால் கன்னி லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக லைஃப் லாங் தொழில் சரியாகவே அமையாது. ஸோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து செய்யக்கூடாத ஒரு லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி லக்னம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி புதன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி, பத்துக்கு அதிபதி. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன் ஏழாம் வீட்டில் இருந்து நீச்சமாகிறார். ஸோ அப்போது பத்தாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நீச்சமாகிறதுனால கண்டிப்பாக இந்த கன்னி லக்னக்காரர்கள் தொழில் செய்வதில் கவனமுடன் செய்யணும். வெளியே வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்போடைய கூட்டு தொழில் செய்கிறது மிகவும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். ஸோ இந்த கன்னி லக்னக்காரங்க எப்பவுமே செய்யக்கூடாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழாம் இடத்திலே தன் லக்னாதிபதி நீச்சமாவதால் எப்பவுமே வீட்லேயே இருக்கக்கூடாது. வீட்டிலே இருக்கிறது, மனைவி கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது, வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு செய்கிறது, வீட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்கிறது, இல்லைன்னா ஒன்று இப்படி செய்வாங்க, இல்லைன்னா டோட்டலாக ஏழாம் இடத்துல நீச்சமானதுனால வீட்டுக்கு தெரியாமலே எல்லாமே செய்வாங்க. ஸோ இந்த கன்னி லக்னக்காரர்கள் பத்தாம் இடம் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ராமானுஜரை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். ஒரு முறையாவது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜரை வழிபடுவதும், திருச்சி ராமானுஜரை ஒரு முறை பார்ப்பதும் மிக சிறப்பானது. இந்த கன்னி லக்னக்காரர்கள் ஆழ்மனதில் தவறான கருத்துக்கள், தவறான விஷயங்கள், நெகட்டிவான திங்கிங் அதிகமாக வந்து இருக்கும். எப்போவுமே கன்னி லக்னம்னாலே மற்றவங்களை தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க, அதுதான் அவங்களுடைய பெரிய ட்ராபேக்காகவே இருக்கும். மற்றவங்க என்ன சொல்ல வராங்க, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். மற்றவங்க வேறு அர்த்தத்தில் ஒன்று சொன்னால் இவங்க வேறு அர்த்தத்தில் அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த கன்னி லக்னக்காரங்க ராமானுஜரை வழிபடுங்க, வாழ்க்கையில் மேலும் மேலும் பலனடையலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பௌர்ணமி தோறும், அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஜீவசமாதியில் இரவு தங்குவது மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து எலும்பு, போன் பெயின், போன் சம்மந்தப்பட்ட ஃப்ராக்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி உங்கள் விதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் வந்து நல்லவங்களெல்லாம் பகச்சுப்பீங்க, எதிரியெல்லாம் கூட வச்சுருப்பீங்க. இதில் நல்லவங்க யார் எதிரி யாருன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஆனால் ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தாட் மட்டும் இருக்கும். ஏன்னா கன்னி லக்னம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பன்னெண்டாம் இடம் சூரியன், மருத்துவம் சார்ந்த செலவுகள் தொடர்ந்து வீட்டில் எப்பவுமே இருக்கும். கன்னி லக்னம் அப்படின்னாலே மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கு. ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் என்ன பண்ணுறாருன்னா தன் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறாரு. கண்டிப்பாக வந்து மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம் வந்து கன்னி லக்னம். அதனால் எப்பொழுதுமே ஏழ்மையான அப்படி இல்லைன்னா பிரதோஷ காலங்களில் தயிர் சாதம் செஞ்சு பிரசாதம் கொடுக்கணும். அது வந்து பிரசாதம் என்பது துணையில் கொடுக்கணும். அதை சாதமாக அன்னதானமாக போட்டால் கண்டிப்பாக நோய் தீராது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கன்னி லக்னக்காரர்கள் தயிர் சாதம் பிரசாதம் கொடுப்பதும் ராமானுஜர் வழிபடுவதும் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் அடுத்த லக்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த லக்னத்து வரையாக இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். கன்னி லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே வராகி பிரத்யங்கராவை வழிபடுவதன் மூலம்
பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்குங்க. கன்னி லக்னம் வராகி பிரத்யங்கிரா, பிரத்யங்கிரா என்ன சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அதர்வன காளி பிரத்யங்கிரா தேவி பாண்டிச்சேரி அருகில் முரட்டாண்டி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கன்னி லக்னக்காரங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மாபெரும் வெற்றி கிடைக்கும். வராகி அம்மன் பிரத்யங்கிரா சோழிங்கநல்லூரில் மாபெரும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் மாலை, விரல் மஞ்சள் மாலை வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அடுத்தது ஒரு நிகழ்வில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களிலிருந்து விடைபெறுவது ஏல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத்.